கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் கதிரவனுக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு போனில் பேசிய நபர் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் பேசுவதாகவும், கிருஷ்ணகிரி அருகே நடுப்பட்டி ஒந்தியம்புதூரை சேர்ந்த தமிழ் தென்றல் என் நண்பர் என்றும், அவரின் சகோதரிக்கு சத்துணவு பணியாளர் பணி வழங்கும்படியும் கேட்டுக் கொண்டுள்ளார். சந்தேகமடைந்த கலெக்டர் தன் உதவியாளர் மூலம் விசாரணை செய்ய உத்தரவிடவே கலெக்டரின் நேர்முக உதவியாளர் குமரேசன் சத்துணவு பணியாளர் பணியாணையை நேரில் வந்து வாங்கி செல்லுமாறு அலுவலகத்திற்கு வரவழைத்துள்ளார். 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள நடுப்பட்டி ஒந்தியம்புதூரை சேர்ந்த ஆறுமுகமும் அதே ஊரை சேர்ந்த தமிழ் தென்றலும் கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்து கலெக்டரின் உதவியாளர் குமரேசனை சந்தித்து பேசினார்கள். அப்பொழுது சத்துணவு பணியாளர் பணியிடத்திற்கு பணி நியமன ஆணை எங்கே என்று அதிகாரம் செய்துள்ளார் ஆறுமுகம். போலீஸ் வருவதற்குள் ஒரு கட்டத்தில் ஆறுமுகமும் தமிழ் தென்றலும் கலெக்டரின் நேர்முக உதவியாளர் குமரேசனை கடுமையாக மிரட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி தாலுகா போலீசில் SI விஸ்வநாதன் ஆறுமுகம் மற்றும் தமிழ் தென்றலை அள்ளிக்கொண்டு சென்று விசாரித்ததில் 2 பேரும் தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் பெயரை பயன்படுத்தி பொய்யான தகவலை கூறி மோசடி செய்ததை ஒப்புக்கொண்டார்கள். இதையடுத்து இருவர் மீதும் மோசடி மற்றும் கொலை மிரட்டல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் கிருஷ்ணகிரி போலீசார். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.